இல்லத்தில் நுழையுவோம், இன்று அவதரு புனிதத்தை பெறுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதி வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழையுவோம், இன்று அவதரு புனிதத்தை பெறுவோம். பொன்னான நாளிலுவே நம்மை பண்பாக்கும் நாளிலுவே, பொன்னான நாளிலுவே நம்மை பண்பாக்கும் நாளிலுவே. மீட்பரா நம்மை இங்கு கூட்டி வந்தார், மாநில வாழ்வினை தேடி தந்தார். மீட்பரா நம்மை இங்கு கூட்டி வந்தார், பாடிட வாழ்வினை தேடி தந்தார். உணர்ந்திடவே பணிந்திடவே மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தார். இதை உணர்ந்திடவே பணிந்திடவே மனம் மகிழ்ந்திடவே நம்மை அழைத்தாரே. ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை தேடுவோம். அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அன்னை நாளையத்தில் குடியிருக்கிற நம் அனைவருக்கும், தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளம் வழியாகவும் திருவடி மாட்டில் பங்கேற்கிற அனைவருக்கும், அன்னையின் பரிந்துரை வழியாய் இறை ஆசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இறை நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதனை வாழ்வதற்கும் இறைவன் பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கின்றார், பல்வேறு கொடைகளை வழங்கி நம்மை ஆசீர்வதிக்கின்றார். திருப்பாடல் 1:12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நற்பேறு பெற்றோர் யார் என்று சொல்லப்படுகிறது. இறைவனின் வார்த்தையை கேட்டு இறைவனின் திருச்சட்டத்தை அறிந்து அதை இரவும் பகலும் சிந்திப்பவர்களாக இருப்பவர்கள் நற்பேறு பெற்றோர். அவர்களே நீரோடை நடுவிலே நடப்பட்ட மரங்களைப் போல பலன் தருவார்கள். அவர்கள் வாழ்விலே அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் அவர்களுக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லப்படுகின்றது. அழியாத வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை கேட்பவர்களாய் சிந்திப்பவர்களாய் அதை கடைபிடிப்பவர்களாய் இருக்க வர வேண்டியும், அதனை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் செவிமடுக்காதவர்களாய் கேட்டு அதை வாழாதவர்களாய் வாழ்ந்த தருணங்களுக்காக இறை அருளை இறை மன்னிப்பை வேண்டி இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear pilgrims, this mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arogya Mata who wrote their mass intentions yesterday.
Let us in a very special way pray for all the sponsors of this live mass and the devotees watching the same. திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனமிருந்து இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனும் சொல்லாலும் செய்தாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு துணை புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய் ஆவியின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 35-37 மற்றும் 42-49 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள், எத்தகைய உடலோடு வருவார்கள் என ஒருவர் கேட்கலாம். அறிவிலேயே நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெறாது. முளைத்த பயிராக நீ அதை விதைக்கவில்லை, மாறாக வெறும் கோதுமை மணியையோ மற்றெந்த விதையோ தான் விதைக்கிறாய். இறந்தோர் உயிர்த்தெழும் போது இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாக விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பு பெற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாக உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாக விதைக்கப்படுவது வலு உள்ளதாக உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டு என்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவி ஆனார். தூய ஆவிக்குரிய முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர். அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த மனிதர் யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவர்களின் சாயலையும் கொண்டிருப்போம்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 4-15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது. விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோறும் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூவினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்பது அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது, இறையாட்சியின் மனைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, மற்றவர்களுக்கு எல்லாம் உவமை வாயிலாக கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே, விதை இறைவார்த்தை வழியோறும் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். முட்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்ப போன்றவை ஆல் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாது இருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர்களை குறிக்கும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அந்த தந்தைக்கு 4 புதல்வர்கள். தன்னுடைய மகன்களோடு ஒரு காட்டுக்கு அருகாமையிலே அவர்கள் வசித்து வந்தார்கள். மூத்த மகன், அவனுடைய பெயர் கூர்கன். ஏனென்றால் அவனுக்கு கூர்மையான பார்வை இருந்தது. அந்த காட்டிலே எந்த ஒரு காலடி தடத்தையும் அவன் அறிந்து காட்டிலே எளிதாக வழியை கண்டுபிடித்து செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருந்தானான். 2வது மகனுடைய பெயர் நற்செவியன். கூர்மையான காதை உடையவன். காட்டில் ஒலிக்கின்ற எல்லா ஒலிகளையும் சத்தங்களையும் கேட்டு அது என்ன பறவை என்ன விலங்கு என்று சொல்லிவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன். 3வது மகன்
வலியவன், உடல் பலசாலி. நான்காவது மகன் சிறு பிள்ளை. இந்த மூன்று மகன்களை விட நான்காவது மகன் நன்றாக வருவான் என்று நம்பிக்கையிலே அந்த தந்தை அவனை வளர்த்து வந்தார். ஒரு நாள் தூங்கி காலையில் எழும்போது அந்த தந்தை வீட்டிலே இல்லை. மகன்கள் எல்லாம் பார்த்தார்கள், தந்தை காணவில்லை என்று நினைத்து எங்காவது கடைக்கு போயிருப்பார் அல்லது யாரையாவது பார்க்க போயிருப்பார், வருவார் என்று நினைத்தார்கள். நேரமாகி கொண்டே இருந்தது. ஆனால் தந்தை வீடு திரும்பவில்லை. பொழுதும் புலர்ந்தது, பொழுதும் போயது, ஆனால் வீட்டிற்கு வரவில்லை. சரி, எங்காவது சென்று தங்கியிருப்பார், நாளைக்கு வருவார் என்று நினைத்தார்கள். அடுத்த நாளும் ஆயிற்று, ஆனால் தந்தை திரும்பவே இல்லை. ஆகவே நாட்கள் செல்ல செல்ல மகன்கள் மூவரும் தந்தை காட்டிற்கு சென்றிருப்பாரோ, அங்கே அவர் காட்டு விலங்குகளுக்கு இரையாயிருப்பாரோ, இறந்திருப்பாரோ என்று நினைத்து வருத்தப்பட்டு அதை மறந்து போனார்கள். ஆனால் அந்த கடைசி மகன் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, அப்பா எங்கே என்று கேட்டான். அவர்கள் எங்கே போனாரோ தெரியவில்லை என்று சொன்னார்கள். அவன் குழந்தைத்தனமாக, அப்பா எனக்கு வேண்டும், நான் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அவர்கள் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்தார்கள், ஆனால் அந்த சிறு பிள்ளை கேட்கவில்லை. அப்பா வேண்டும் என்று அழ ஆரம்பித்தான். ஆகவே என்ன செய்வதென்று தெரியாமல் இவருடைய இந்த குழந்தையினுடைய நச்சரிப்பு தாங்காமல் அந்த மூவரும், வாருங்கள் தந்தையை தேடிச் செல்வோம் என்று காட்டிற்கு தேடிச் சென்றார்களா. அதிலே முதல் மகன் காலடி தடங்களை சரியாக கண்டுபிடித்து செல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். ஆகவே சிறிது தூரம் சென்ற பிறகு, இது தந்தையினுடைய காலடிதான் என்று அடையாளம் கண்டுபிடித்து, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்றார். இன்னும் சிறிது தூரம் சென்ற பிற்பாடு, எல்லா சப்தங்களையும் குரல்களையும் கேட்கக்கூடிய ஆற்றல் படைத்த இரண்டாவது மகன் தந்தையினுடைய குரல் கேட்கிறதா என்று கூர்ந்து கேட்டுக்கொண்டே சென்றான். ஒரு இடத்திலே, இது தந்தையினுடைய குரல்தான் என்று அவன் கண்டுபிடித்து, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்றான். ஒரு இடத்துக்கு சென்றார்கள். அங்கே தந்தை ஒரு ஆற்றங்கரையிலே அமர்ந்திருந்தார். அவருக்கு எதிர்த்தார் போல ஒரு சிறுத்தை அவர் மேல் பாய்வதற்காக காத்திருந்தது. அவர் கையிலே ஒரு தடியை வைத்து அந்த தடுத்து நிறுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தார். பார்த்த புதல்வர்கள், மூன்றாவது புதல்வன் வலியவன், அவன் ஓடிச் சென்று சிறுத்தையினுடைய கழுத்தை நெறித்து தந்தையை காப்பாற்றி வீட்டிற்கு கூட்டி வந்தார்கள். ஊரிலே உள்ள மற்றவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, தந்தை பத்திரமாக வீடு திரும்பினார் என்று சொல்லி, உங்களுடைய மகன்களை தான் பாராட்ட வேண்டும் என்று சொன்னவுடன், ஒவ்வொரு மகனாக நான் தான் தந்தையை காப்பாற்றினேன், ஏனெனில் அவருடைய காலடி தடத்தை கண்டுபிடித்து அவர் எங்கு இருக்கிறார் என்று வழிகாட்டியவன் நான் தான் என்று சொன்னான் முதலாம் அவன். இரண்டாம் அவன் சொன்னான், நான் தான் அவருடைய குரலை கண்டுபிடித்தவன், அவர் எங்கே இருக்கிறார் என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டு உங்களை அழைத்து சென்றவன் நான் தான், ஆகவே நான் தான் காப்பாற்றினேன் என்று சொன்னான். மூன்றாம் அவன் சொன்னான், நீங்கள் இருவரும் கண்டுபிடித்தாலும் கூட அவர் ஆபத்தில் இருந்தபோது அந்த சிறுத்தையிலிருந்து நான் அவருடைய உயிரை காப்பாற்றியவன் நான் தான் என்று சொல்லி அவன் சொன்னான். ஆனால் அங்கே இருந்த ஊரிலிருந்து வந்த ஒரு முதியவர் அவர்களை பார்த்து சொன்னார், இதோ நின்று கொண்டிருக்கிறானே உங்களுடைய சிறு பிள்ளை, இவன்தான் அப்பா வேண்டும் என்று சொல்லி எப்போதுமே அழுது கொண்டே இருந்தான், இவனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் தான் உங்களுடைய பிள்ளைகள் மூவரும் உங்களை தேடி வந்தார்கள் என்று சொன்னாராம். உடனே அந்த தந்தை அந்த சிறு குழந்தை தன்னை அழைத்து அரவணைத்து மற்ற மூவரையும் பார்த்து, நீங்கள் மூவருமே என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் பங்காற்றியிருக்கின்றீர்கள், உண்மைதான். ஆனால் இந்த என்னுடைய இளைய மகனால், இளைய மகனுடைய முயற்சியால் தான் நான் இங்கு உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை பார்த்து,
எனக்கு அப்பா வேண்டும், நான் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அவன் உங்களை தொந்தரவு செய்ததால் தான் நீங்கள் என்னை புறப்பட்டு தேடி வந்தீர்கள் என்று சொல்லி அந்த மகனை கட்டி அணைத்து கொண்டாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்விலே ஒரு காரியத்திலே நாம் வெற்றி காண வேண்டுமென்றால் அதிலே திறமையும் ஆர்வமும் கடின உழைப்பும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த செயலை செய்வதற்கு ஈடுபாடும் அந்த செயலை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தால்தான் அதிலே ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையானது இறைவனுடைய வார்த்தையை கேட்பவர்களை பற்றியும் அந்த வார்த்தையை பற்றி சிந்திப்பவர்களை பற்றியும் அந்த வார்த்தையை கடைபிடிப்பவர்களை பற்றியும் சொல்லுகிறது. விதை விதைப்பதை பற்றியும் அந்த விதை வளர்ந்து வருவதை பற்றியும் அந்த விதை வளர்ந்து மிகுந்த பலன் தருவதை பற்றியும் எடுத்துச் சொல்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்த இந்த விதைப்பவன் ஓமையை நாம் பலமுறை கேட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவும் அதற்கு விளக்கம் தருகிறார். விதை இறைவனுடைய வார்த்தை, விதைப்பவர் இறைவன். நிலம் விதைக்கப்படுகின்ற பல்வேறு பலப்பட்ட நிலங்கள், மனித மனங்கள், நல்ல நிலம் பல மடங்கு 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பலன் தருகிறது என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு நிலங்களை பற்றி இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். வழியோரத்தில் நடப்பட்ட அந்த விதைக்கப்பட்ட விதை அல்லது வழியோர நிலமானது வழக்கமாகவே ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற நிலம். அது யாரையும் அதிகமாக அதை கவனிக்க மாட்டார்கள். பல நேரங்களிலே நாம் நடந்து செல்லுகிற போது ஒரு மிதிபடுகின்ற ஒதுக்கப்படுகின்ற நிலமாக அது இருக்கின்றது. வாழ்விலே இப்படிப்பட்ட நபர்கள் தங்களால் இந்த உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை என்று நினைக்கின்ற மனப்போக்கு உடையவர்களை இது குறிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்களிடமிருந்து நன்மைகளை பெறுவார்களே தவிர மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை அது எடுத்துச் சொல்லுகிறது. பாறை நிலம், அந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை. பாறை நிலம் கடினமானது, காற்றும் தண்ணியும் புக முடியாத அளவுக்கு கடினத்தன்மை கொண்டதாக இருக்கின்றது, இறுகிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் இத்தகைய இறுகிய இதயம் கொண்டவர்களை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம். தானும் தன்னுடைய எண்ணமும் தன்னுடைய விருப்பமும் நிறைவேறினால் போதும் என்று நினைப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்விலே இறை வார்த்தை முழுமையான பலனை தராது என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். மூன்றாவது முட்செடிகள், முட்செடிகள் நடுவிலே விதைக்கப்பட்ட விதை. முட்செடிகளை யாரும் நட்டு வைப்பதில்லை, வளர்ப்பதில்லை, அது தானாக விதைகளோடு சேர்ந்து வளர்கிறது. முட்செடிகள் வளர்கின்ற இடத்திலே மற்ற செடிகளை அது வளர விடுவதில்லை, மற்ற செடிகள் அதை இருத்து விடுகிறது, மற்ற செடிகள் வளர்வதற்கு அது தடையாக இருக்கிறது. வாழ்விலே இத்தகையோரையும் நாம் சந்திக்கின்றோம் என்று இந்த ஓமையானது நமக்கு எடுத்து சொல்கிறது. தானும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள், மற்றவர்களையும் நன்மை செய்ய விடமாட்டார்கள், அல்லது நன்மை செய்பவர்களை விமர்சிப்பார்கள். இறைவார்த்தையை தானும் கேட்க மாட்டார்கள், கேட்டு அதன்படி நடப்பவர்களையும் அவர்கள் விமர்சிக்கின்ற மனப்போக்கு உடையவர்களை இது எடுத்து சொல்கிறது. நான்காவதாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள். தானும் மகிழ்ச்சியாகவும் மற்றவர்களும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தானும் வார்த்தையை கேட்டு மற்றவர்களும் இதை கேட்டு அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள், இத்தகைய வாழ்விலே இறை வார்த்தையானது விதைக்கப்பட்டு அது பல்வேறு மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய மரமாக அது வளரும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே ஆற்றல் மிக்கது. விதை
எந்த விதையிலே எந்தவித கோளாறும் இல்லை. ஏனென்றால் நாம் இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது, உயிருள்ளது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த கூறிய வாழ் போன்றது என்று படிக்கிறோம். அந்த வார்த்தையானது விதைக்கப்படுகின்ற மனங்கள், நம்முடைய உள்ளங்கள் தான் வேறுபடுகின்றன. அந்த உள்ளங்களின் மனப்போக்கிற்கேற்ப இந்த வார்த்தையானது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அழியாத வாழ்வுதரும் இந்த இறை வார்த்தையை நாம் அன்றாடம் கேட்க இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார், பல்வேறு கொடைகளை கொடுக்கின்றார், ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்களாய் நாம் வாழும்போது நாமும் ஒளியாக மற்றவர்களுக்கும் ஒளியாக நாம் இருக்க, வழிகாட்டுதலாக இருக்க இறைவன் நம்மை கருவிகளாக இருக்க அழைக்கின்றார். விவிலியத்திலே பல்வேறு நபர்களை பார்க்கிறோம். இந்த இறை வார்த்தையை கேட்டு அதன்படி சிந்திப்பவர்களாய் செயல்படுபவர்களாய் இருந்தவர்கள் எப்படி ஆசிர்வாதத்தை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தார், இஸ்ராயல் குலத்துக்கே தலைவரானார். தாவீது அரசன் இறை வார்த்தையை கேட்டான், அவன் மனம் மாறினான், மிகப்பெரிய அரசனானான். சக்கேயும் சமாரிய பெண்ணும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், இயேசுவின் பெரிய சீடர்களானார்கள். அன்னை மரியாவும் இறை வார்த்தையை கேட்டு, இதோ உடைய வார்த்தை உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அகில உலகத்துக்கும் அரசியாகிறார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாகவும் தாயாகவும் ஆகிற பேற்றை பெறுகிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த இறை வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இராமல், சிந்திப்பவர்களாய் மட்டும் இராமல், அதை செயல்படுத்தவர்களாய் வாழ்பவர்களாய் இருக்கும் பொழுது இறைவன் நம் அனைவரையும் நீரோடைகளுக்கு நடுவிலே நடப்பட்ட மரங்களைப் போல பலன் தருகின்ற மக்களாக மாற்றுவார். நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இறைவன் நமக்கு வெற்றியை தருகின்றவர்களாய் இறைவன் மாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் புனித ஆரோக்கிய வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆமென். தருவே நான் உனக்கு காணிக்கையார், என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையார். என்றதெல்லாம் தரவா, என் இயலாமையை தரவா, நான் திரும்புவதை தரவா, திருப்பப்படி தருவே நான் உனக்கு காணிக்கையார், என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருட்துணையான் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் அணுகுகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் எரிஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இம்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் எங்களின் விசுவாசத்தை கண்ணோக்கி, உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி, உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் இந்த உன்னதமான அன்பின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர், அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கரணையானது பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கரணை வழங்கப்பட மாட்டாது. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை, விரும்பி தேடுவானமுதே, முன்னோரின் பசி தீர்த்த வைகரை, உடலாய் கண்டு உடலாயோமை கண்டு திரு உணவாயதை உண்டு, வாழும் காலமெல்லாம் உன்னோடு வாழ்ந்திட, வாழும் காலமெல்லாம் நான் உன்னோடு வாழ்ந்திட, வாழும் வாழுமே இயேசு
தெய்வமே வாரும் வாருமே இயேசு தெய்வமே பின்னோரும் இருமி தேடும் ஆரமுதே கணிதரு மரமாய் நான் பலன் தரவே கருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே கணிதரு மரமாய் நான் பலன் தரவே கருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே இதயால் இழுந்து நீ என்னில் விளைந்திட மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் முத அருளின் நிறைவாழ் மாற்றியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தொய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.
சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் இதோ காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியேல் தூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை மரியாவை போன்று எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் மேதகையம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களும், மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், பேராலய பணியாளர்கள் அனைவரும் அருள் நிறைந்தவர்களாக வாழ உமது ஆசை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்று காணா ஊரில் தண்ணீர் திராட்சரசமாக மாறியது போன்ற அதிசயங்கள் இன்று எங்கள் நாட்டு மக்களின், முக்கியமாக எங்கள் நாட்டு தலைவர்களின் வாழ்வில் நடந்து அனைவரும் உடல் உள்ள சுகமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எலிசபெத் அம்மாளுக்கு தக்க நேரத்தில் உதவி செய்ய விரைந்த எங்கள் தாய் மரியாவை பின்பற்றி இப்பேராலயத்திற்கும் திருப்பயணிகளுக்கும் தாராளமாய் உதவி செய்து வரும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கியம் தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் மீது நம்பிக்கை வைத்து இத்திருத்தலத்தில் கூடி ஜபிப்போர், திருத்தல இணையதளம் வழியாக இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், உடல் நோயாலும் உள்ள நோயாலும் வருந்துவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், படிப்பில் முன்னேற விரும்புவோர், இறை அழைத்தலை அறிந்து கொள்ள ஆசைப்படுவோர் அனைவரையும் உமது திருக்கரத்தால் தொட்டு அவர்கள் வாழ்வு மலர ஆசீர் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்பொழுது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒரு பொழுதும் கைவிடாதேயும், புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலுக்கேற்ப எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடும் எமக்காக இரக்கம் மிகுந்த